உங்க வீட்டில் தண்ணி வந்துச்சுன்னா எதில் தண்ணி பிடிச்சி வைப்பீங்க? குடத்தில் பிடிச்சி வைப்பீங்க, இல்லைன்னா வாட்டர் கேன்ல பிடிச்சி வைப்பீங்க, இல்லைன்னா வந்துட்டு பெரிய சிண்டெக்ஸில் வந்து பிடிச்சி வைப்பீங்க? எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அம்மா எதில் பிடி தண்ணி பிடிச்சி வைப்பாங்க தெரியுமா? இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க. இது பார்த்தீங்கன்னா என்னோடய கம்ப்யூட்டர் டேபிள், சிஸ்டம் எடிட்டிங் பண்ணுறது. அது மேலேயே பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா ஒன்று ஒரு கயிறு ஒன்று கட்டி விட்டு துணி காய் போடுற வச்சுருக்காங்க, சரிங்களா? அது கீழேயே பார்த்தீங்கன்னா என்னோடது கேமரா ஐட்டம்லாம் இருக்குது. அவர் பார்த்தீங்கன்னா இவர் பார்த்தீங்கன்னா சக்கரவர்த்தி, சரியா? அதே மாதிரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா கிரில்லு எடுத்துகிட்டு, இந்த கிரில்லு போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு ஒரு 30,000 ரூபா செலவாச்சு. இந்த கிரில் எதுக்கு போடுறதுக்காங்க? வந்து படிக்கட்டில் யாரும் உழுகாமல் இருக்கிறதுக்கு, இல்லைன்னா புடிச்சிட்டு ஏறதுக்கு, சரிங்களா? இல்லைன்னா இப்படி கை வச்சு நின்று நிற்கிறதுக்கு, இல்லை இப்போ இப்படி சாயறதுக்கு, இல்லை வந்து இப்படி உட்கார்றதுக்கு. எங்கள் அம்மா வந்து என்ன போட்டு வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா, துணி காய போட்டிருக்காங்க, சரிங்களா? இந்த 30,000 ரூபா செலவு பண்ணி ஜட்டிக்காயை போடுறதுக்கு, துணிக்காயை போடுறதுக்கு, அப்புறம் வந்து இந்த மாதிரிலாம் எங்கள் அம்மா பண்ணியிருக்கிறாங்க, சரிங்களா? ஒன்று இதோ இந்த கிரில், சரிங்களா? இந்த கிரில் போடுறதுக்கு இப்போ எவ்வளோ பார்த்து இந்த கிரில் போடுறதுக்கு 30,000 ரூபா இருக்குமா? இந்த கிரில் போடுறதுக்கு 30,000 ரூபா எங்கள் அப்பா செலவு பண்ணியிருக்காரு, சரிங்களா? எங்கள் அம்மா என்ன பண்ணியிருக்காங்க, ஜட்டிக்காய் வைக்கிறதுக்கு, பேண்ட் காய் போடுறதுக்கு, துணிக்காய் போடுறதுக்கு இந்த கிரில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து தண்ணி, மனுஷனுக்கு தண்ணி தேவை, ஆனால் ரொம்ப தேவை கிடையாது. இங்கே பாருங்க, தண்ணி பிடிச்சி வைக்கிறது, இங்கே வரீங்க. இது ஒன்று, சொம்பு, வாட்டர் கேனு, இதில் பக்கீட்டு, குப்பை டப்பா, குண்டா, அங்கே மொத்தத்தில் இது ஃபுல்லாமே தண்ணி தான். இதோ இது எல்லாமே தண்ணி தான். தண்ணி பிடிச்சி வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி காய வைக்கிற குண்டா, இந்த ரெண்டு குண்டா, டிஃபன் பாக்ஸு, அவர் வந்து தூக்கு பூசி, அவர் ஒன்று பார்த்தீங்கன்னா குக்கரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு டிப்பனு, கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா அது ஒரு டிப்பனு, இந்த குண்டா, இந்த குண்டா, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த குண்டா, இந்த பால் காய்ச்சல் குண்டா, இது எல்லாமே வந்து எங்கள் வீட்டில் வந்து தண்ணி பிடிக்கிறதுக்கு மட்டும், சரிங்களா? தண்ணி இந்த மாதிரி பிடிச்சி வச்சாங்கன்னா மனசு எப்படி வீட்டுக்குள்ளே இருப்பா சொல்லுமா? மனசு எப்படி வீட்டுக்குள்ளே இருப்பா, சரிங்களா? இது இது ஒன்று. ரெண்டாவது பாத்ரூம், மனுஷன் வந்து ஒரு நிமிஷம், பாத்ரூமில் வந்து என்னென்ன பக்கெட் வச்சுருப்பாங்க, இல்லைன்னா பெரிய குண்டா வச்சுருப்பாங்க, சரிங்களா? பாத்ரூம் யூஸ் பண்ணுறதுக்கு எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா உடஞ்ச குடம் இருக்கு இல்லைங்களா, உடஞ்ச குடத்தை அடுத்து அதை எங்கே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே பாருங்க, சரிங்களா? இது ஒன்று. அவர் வந்துட்டு இது போல தண்ணி பத்தாது அப்படின்ட்டு, இங்கே பாருங்க, ஃபுல்லாக தண்ணி, இது ஃபுல்லாமே தண்ணி. இது வந்து தொட்டி, இது வந்து தொட்டி, பைப் தெரியுது பாருங்க, தொட்டி. ஒரு மனுஷனுக்கு இவ்வளோ தண்ணி தேவைப்படுமா நீங்களே சொல்லுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இன்னொன்று காமிக்கணுட்டு இருந்தேன், மேலே வந்து காமிக்கணும். மேலே பார்த்தீங்கன்னா இந்த சாக்லேட் டப்பா இருக்கு இல்லையா, சாக்லேட் டப்பா ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வந்து தண்ணி பிடிச்சி வச்சுருக்குறாங்க, சரிங்களா? ஒரு மனுஷனுக்கு இவ்வளோ தண்ணி தேவைப்படுமா நீங்களே சொல்லுங்கள். டேபிட், ஒரு மனுஷனுக்கு வந்து தண்ணி இவ்வளோ தேவைப்படுமா, இல்லை நீயே சொல்லு, மனுஷனுக்கு தண்ணி இவ்வளோ தேவை? குடிக்காத,
இந்த மாதிரி தண்ணி பிடிச்சி வச்சிருந்தா கொசுல உட்காந்து டெங்கு வர டெங்கு வராமல் என்ன வரும் சொல்லுங்க. இந்த மாதிரி தண்ணி பிடிச்சி வச்சிருந்தா டெங்கு வராமல் என்ன வரும் அதே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. வருமா வராதா? அதே மாதிரி இந்த மாதிரி நினைக்கிறேன். கில்லு கில் அப்ளை காமிச்சதுதான் பார்த்தீங்களா? ஒரு மனுஷன் 30,000 ரூபா செலவு பண்ணி ஒரு கிரில்ல போடுறான். அந்த கிரில் எதுக்கு யூஸு? கை வைக்கிற யூஸ் கிடையாது. ஜட்டி பனியன் துணி காய போடுறதுக்கு கிரில் யூஸ் ஆகுது சரிங்களா? ஐயோ ஐயோ.